ஹாய் ஹலோ வெல்கம் டியூட்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்குது டிக்ஸ்டர் மூவிஸ் சேனல் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மூவி ரெக்கமெண்டேஷன் அப்படின்ற ஒரு புது செக்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த செக்மெண்ட்டில் நான் என்ன பேச போகிறேன் அப்படின்றத தெளிவாக சொல்லிடுறேன் அதாவது எனக்கு ஃபேவரட்டான மூவிஸுன்னு நிறைய இருக்குது ஸோ அதில் எல்லா மூவிஸையும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அதே மாதிரி எல்லா படத்துக்கும் ரிவ்யூ சொல்ல முடியாது ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த செக்மெண்ட்டில் எனக்கு ஃபேவரட்டான மூவிஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில பெஸ்ட்டான மூவிஸ் நிறைய இந்த வேர்ல்டில் இருக்குது ஸோ அந்த மூவிஸை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது கண்டிப்பாக அந்த மூவிஸை நீங்கள் லைஃப் டைமில் ஒரு திரையாச்சும் பார்த்துடணும் அப்படின்றதுக்காக இந்த செக்மெண்ட்டை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா எனக்கு பிடிச்ச அந்த மூவிஸு இல்லை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத சில மூவிஸ்ன்னு லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பேன் அதுலேருந்து ஒரு ஒரு மூவியை செலக்ட் பண்ணி அந்த மூவியோட ஸ்டோரி இது எந்த மாதிரியான கதை இது ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாமா இல்லையா கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே பார்க்கலாமா ஒருத்தான மூவி தானா அப்படின்றத உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன் ஸோ அந்த படத்தை பார்க்குறது அதுக்கப்புறம் பார்க்காம போகிறதுன்றது உங்களோட இஷ்டம் ஜஸ்ட்டு படத்தோட டைட்டிலை மட்டும் கேட்டுட்டு இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கடந்து போயிட முடியாது ஸோ அந்த படத்தை பற்றி நம்ம முழுசாக சொன்னாதான் அது எந்த மாதிரியான படம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக கன்வே ஆகும் ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன்னா எனக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்படி இல்லைனா கண்டென்ட் இல்லாத டைமில் இந்த மூவி ரெக்கமெண்டேஷன் செக்மெண்ட்டில் நான் உங்களுக்கு எந்த படத்தை சொல்லணும் இல்லை எந்த படத்தை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு வச்சு அந்த படத்தை பற்றி ஒரு ப்ரீஃபாக சில எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாமா வேணாமா அப்படின்றத உங்களுக்கு கன்வே பண்ண போகிறேன் அதனால தான் இந்த ஐடியாவுக்கு நான் மூவி ரெக்கமெண்டேஷன் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சுருக்கேன் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஒரு மூவியை பார்த்துருப்போம் நமக்கு அது பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக இந்த படத்தை நம்ம ஃப்ரெண்டுக்கு சொல்லணும் அவனும் இந்த படத்தை பார்க்கணும் அப்போ தான் நான் அவன் கூட டிஸ்கஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்போம் அந்த படத்தை அவனுக்கு ரெக்கமெண்டும் பண்ணியிருப்போம் ஆனால் அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த படத்தை நீ பார்த்து எடா கேட்கும்போது நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு அவன் சிம்பிளாக ஒரு ஆன்சர் சொல்லுவான் ஸோ அதை கேட்கும்போது கண்டிப்பாக நம்ம உட்கோம் வரும் ஸோ இந்த ஐடியாவே எதுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு ஸோ அதனால தான் இதை நான் யோசிச்சு இந்த கான்செப்ட்டை இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக நல்லா போகும்னு நினைக்கிறேன் எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ இந்த மாதிரி மூவி ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணுறேன் கண்டிப்பாக என்னை விடவே நிறைய மூவிஸை பார்க்குற ஆடியன்ஸ் நம்ம சேனலில் இருப்பாங்க ஸோ அப்படி யாராவது இருந்தீங்கன்னா நான் மூவி ரெக்கமெண்டேஷன் பண்ணுற அந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன மூவி ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள் நான் அந்த மூவியை செக் பண்ணிட்டு அப்படி இல்லை நான் ஏற்கனவே பார்த்துருந்தா நான் நான் அதை ப்ரீஃபாக மறுபடியும் அடுத்த வீடியோவில் ரெக்கமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இது ஒரு சின்ன ட்ரை தான் இது நல்லா போகுதான்னு பார்ப்போம் கொஞ்ச நாளாக வீடியோ போடாததுக்கும் ஒரு ரீசன் இருக்குது அது கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்ததுனால போட முடியல ஸோ வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலாமே யோசிச்சிட்டு இருந்தேன் அப்போ இந்த ஐடியா எனக்கு வந்துச்சு அதனால தான் இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டேன் இதுக்கப்புறம் கொஞ்சம் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ஸோ ரொம்பவே வளவலாம் பேசிகிட்டு இருக்க வேண்டாம் இன்றைக்கான மூவி ரெக்கமெண்டேஷனில் நான் எந்த மூவியை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சைமன் விர்ஹவன் டேரக்ஷனில் ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவியாக ஆன ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் இந்த படத்தை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன் அண்ட் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் இந்த படத்தை கண்டிப்பாக ஏகப்பட்ட ஆடியன்ஸ் பார்த்திருக்க வாய்ப்பிருக்கு சில பேர் இந்த படத்தை பார்த்துருக்க மாட்டீங்க பிகாஸ் இது ரொம்பவே ஒரு அண்டர் மூவி தான் பட் உண்மையாலே ஒரு ஒர்த்தான மூவி அது ஏன் அப்படின்றத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் சொல்ல ஆரம்பிச்சிடுறேன் இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோயினுக்கு ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வருது அந்த ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டை அவ அக்செப்ட் பண்ணிட்டக்கப்புறம் அவளோட லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள் ரொம்பவே ஈவலாக நடந்துச்சு அப்படின்ற கதையை ரொம்பவே விறுவிறுப்பாக ஹாரராக செம்மையாக நமக்கு சொன்ன கதை தான் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் ஸோ இந்த படத்தோட ஒன்லேயே என்ன சொல்லிவிட்டேன் இந்த படத்தோட டீட்டெயில்டான ஸ்டோரி எக்ஸ்பிளேஷனை இப்போ நான் சொல்கிறேன் இந்த படத்தோட ஹீரோயின் பேர் பார்த்திங்கன்னா லாரா அவளுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்குது அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் கோபி கொஸ்தோவியா ஒலிவியா இசேபல் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அந்த அடுத்து மட்டும் இல்லாமல் ஒரு பாய் ஃப்ரெண்டும் நம்ம லாராக்கு இருக்காங்க ஸோ நம்ம லாரா எப்படிப்பட்ட பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்க ஒரு பர்சன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பப்பு பார்ட்டின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன் அண்ட் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்டிவாக இருக்க ஒரு பர்சன் ஸோ இப்படி அவளோட வாழ்க்கையை ரொம்பவே ஸ்மூத்தாக அவள் நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அவளுக்கு மெரினா அப்படின்ற ஒரு பொண்ணு கிட்டேருந்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வருது ஸோ அப்படி அந்த ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் வரும்போது அந்த மெரினா அப்படின்ற பொண்ணோட ப்ரொஃபைலை நம்ம லாரா செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாரோட ப்ரொஃபைல் மாதிரி அது நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்துச்சு ஸோ அதில் அவள் இன்ஸ்பயர் ஆகி அந்த அது மட்டும் இல்லாமல் அந்த மெரினா அப்படின்ற பொண்ணுக்கு ஃப்ரெண்ட்ஸும் யாரும் இல்லை ஸோ அதனால் உள்ள ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோரா அக்செப்ட் பண்ணுறான் அண்ட் அதுக்கப்புறமா தான் நம்ம லாராவுக்கு தெரிய வருது அந்த பொண்ணுக்கு உண்மையிலேயே ஒரு ஃப்ரெண்டு கூட இல்லை அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ் கூட இல்லை அப்படின்றத அவள் தெரிஞ்சுக்கிறான் ஸோ இந்த எல்லா விஷயங்களும் நம்ம லாராக்கும் தெரிய வருது அண்ட் எப்பவும் போல அவள் ஸ்மூத்தாக அவளோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான் அப்போ ஒரு நாள் நம்ம லாராவுக்கு பர்த்டே பார்ட்டி ஒன்று நடக்குது ஸோ அந்த பார்ட்டியில் நானும் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெரினா வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டும் போது நம்ம லாரோட ஃப்ரெண்ட்ஸ் அவள் யாருனே தெரியல அவள் ப்ரொஃபைலில் நிறைய விஷயங்கள் வித்தியாசமாக இருக்குது ஸோ அவள் வியடாக இருக்கா அதனால அவளை பர்த்டே பார்ட்டிக்கெலாம் இன்வைட் பண்ணாத நமக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாராவை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறதுலேயே ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாரா என்ன பண்ணுறான்னா மெரினாவை அவாய்ட் பண்ணிடுறான் பர்த்டே பார்ட்டிக்கு ஸோ அந்த பர்த்டே பார்ட்டிலாம் முடிஞ்சிட்டக்கப்புறம் இந்த மெரினா பொண்ணுக்கு தெரிய வந்துடுது அதாவது என்னென்னா இந்த லாரா நம்மளை வேணும்னே தான் அந்த பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதை வந்து அடுத்த நாள் லாரா கிட்ட கேட்கும் போது நம்ம லாரா பார்த்தீங்கன்னா இக்னோர் பண்ணிடுறான் பட் இருந்தாலும் நம்ம லாராவை விடாமல் மெரினா டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு பயங்கரமான கைகளை பயப்படுது அதுக்கப்புறம் மெரினா அங்கேருந்து போயிடுறான் ஸோ அதுக்கப்புறமா நைட்டு போயிட்டு மெரினா என்ன பண்ணுறான்னா லாராக்கு நிறைய மெசேஜ் அனுப்பிச்சு சாரி கேட்குறான் ஸோ நம்ம லாராக்கோ ஒரு விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு இந்த பொண்ணு நார்மலான பொண்ணே இல்லை கொஞ்சம் நார்மலாக இருக்கா ஸோ இவ கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறான்னா அவளை அன்ஃப்ரெண்ட் ஃபேஸ்புக்கில் இருந்து ஸோ யாருமே ஃப்ரெண்டாக இல்லாமல் நமக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் இருந்தா அந்த ஃப்ரெண்டை இப்போ போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வெக்ஸ் ஆகிட்டு அந்த மெரினான்ற பொண்ணு சூசைட் பண்ணி இறந்துடுறான் ஸோ அந்த விஷயம் யூனிவர்சிட்டியில் இருக்க எல்லாருக்குமே தெரிய வந்துடுது இன்க்ளூடிங் நம்ம லோராக்கும் தெரிய வந்துடுது ஒன்ஸ் அந்த மெரினா பொண்ணு இறந்து போயிட்டதுக்கப்புறம் அவள் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்னா ஃபேஸ்புக்கில் அவளோட ப்ரொஃபைல் இருக்குல்ல அந்த ப்ரொஃபைல இருந்துக்கிட்டே நம்ம லாரா லாரோட ஃப்ரெண்ட்ஸை கால பண்ண ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறான் ஸோ இது எப்படி பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெல் அந்த மெரினா பொண்ணு ஒரு நார்மலான பொண்ணே கிடையாது ஏன்னா நம்ம லாராவும் நம்ம லாராவோட ஃப்ரெண்ட்ஸும் மெரினாவோட ப்ரொஃபைலை செக் பண்ணி பார்க்கும்போது கல்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையவே அந்த ப்ரொஃபைலில் இருந்திருக்கும் ஸோ அதனால தான் அவளை பர்த்டே பார்ட்டிக்கே இன்வைட் பண்ண வேணாம் இவள் கொஞ்சம் அப்நார்மலாக இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு அவளை இக்னோர் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ அவங்க கெஸ் பண்ண மாதிரியே இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு கல்ட்டு சம்மந்தப்பட்ட ஒரு குடும்பத்திலேருந்து வந்த பொண்ணு தான் அவள் செத்து போனதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபைல்லே பேயா மாதிரி இவங்கள ஒரு ஒருத்தங்களா பழி வாங்க ஆரம்பிக்கிறான் அண்ட் கடைசியாக நம்ம லாராக இருக்கால அவள் அவள் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றினாலா இந்த மெரினாவோட கொலைகளை தடுத்து நிறுத்தினாலா அண்ட் கடைசியாக இந்த எல்லா பிரச்சனையிலிருந்தும் அவள் தப்பிச்சாலா இல்லையா அப்படின்னு சொல்கிற கதை தான் இந்த ஃப்ரெண்ட் ரெக்வஸ்டின்ற மூவி இந்த மூவியில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இது ஒரு நார்மலான ஹாரர் தில்லர் மூவி மாதிரியே இருக்காது இப்போ நார்மலான ஹாரர் தில்லர் மூவியோட அந்த பேஸ் எப்படி இருக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு வீட்டுக்குள்ளே யாராவது இறந்து போயிருப்பாங்க ஸோ அவங்க பேயை சுற்றிட்டு இருப்பாங்க அப்படி இல்லைன்னா அந்த வீட்டுக்குள்ளே இறந்து போய் அப்புறம் அவங்க உடம்புல ஒரு பேய் வரும் ஸோ அப்படி ஒரு ஹாரர் மூவி இருக்குது அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு பொம்மைக்குள்ளே போய் இருக்க மாதிரி படம் பார்த்துருப்போம் ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்டர்நெட் வழியாக பேய் வந்து பழி வாங்குகிற மாதிரி ஒரு கதையை கொண்டு போயிருந்தாங்க ஸோ இந்த பேஸ்லேயே சில படங்கள் முன்னாடியே வந்திருக்கு பட் இருந்தாலும் இந்த மாதிரி அது இருக்காது இதை விட கொஞ்சம் சிமிலராக வேறு மாதிரி இருக்கும் பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு நெக்ஸ்ட் டைம் நம்ம சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறதுக்கே பயப்படுவோம் ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ல எனக்கு இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணது ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த படத்தோட குவாலிட்டி ரொம்பவே செம்மையாக நீட்டாக இருந்தது பிகாஸ் ப்ரொடியூசர் யாருன்னு உங்களுக்கே தெரியும் டபிள்யூ பி பயங்கரமான பணத்தை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அது நல்லாவே தெரியுது ஸ்க்ரீன் பிளே பார்த்திங்கன்னா டக்கு டக்கு மூவ் ஆகிட்டே இருந்துச்சு எந்த இடத்துலையும் போர் அடிக்கவே இல்லை அண்டு வழக்கமாக எல்லா படத்துலையும் இருக்கிற மாதிரி ஜம்ஸ்கியார் இந்த படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு ஹாரர் எலிமெண்ட் எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல பக்காவாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ ரொம்பவே நார்மல் மூவி மாதிரியும் இல்லாமல் ஹாரர் மூவி மாதிரியும் இல்லாமல் ஓரளவுக்கு மிடிலாக நல்லாவே இருந்துச்சு இந்த படம் ஸோ இந்த மூவியில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த தனிமையில் சில பேர் இருப்பாங்களே ஸோ அவங்கள கண்டிப்பாக இந்த படம் ஈர்க்கும் நல்லாவே ஒரு கனெக்ஷன் இருக்கும் ஸோ இன்டர்வாக நிறைய பேர் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இருப்பாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பை பார்த்தோன்னே அவங்க கூட சேரணும்னு நினைப்பாங்க பட் அவங்க ஒதுக்கிட்டா அது ஒரு எந்த மாதிரியான ஒரு வழியை கொடுக்கும் அப்படின்றது இந்த படத்தில் பயங்கரமாக அந்த மெரினான்ற கேரக்டர் வச்சு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க அது உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் உண்மையிலேயே அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி அதாவது லோன்லியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அதாவது அந்த பேய்க்கு தான் சொல்கிறேன் பிகாஸ் தனிமையில் இருந்து சில பேரால் ஒதுக்கப்படுறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும் நல்லாவே கனெக்ட் ஆகும் ஸோ இது ஒரு ரொம்பவே அண்டரேட்டடான மூவி தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் சேனலில் கூட இந்த படத்தை பெருசாக பேசலை நான் இது வரைக்கும் பார்த்ததுலேயே ஒரு மூணு எக்ஸ்ப்ளேஷன் சேனலில் தான் பேசியிருக்காங்க அதை தாண்டி இந்த படம் ரொம்பவே ரீச் ஆகல அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் அண்டு பெருசாக ப்ராஃபிட் எடுத்த மாதிரியும் எனக்கு அந்த அளவுக்கு நான் கேள்விப்படலை ஆனால் ரெண்டு அவார்டு வாங்கியிருக்குன்னு மட்டும் சொல்லிருக்காங்க பட் அந்த அவார்டு நான் செக் பண்ணலை அது அப்புறமா செக் பண்ணி சொல்கிறேன் ஏன்னா புதுசாக இந்த வீடியோ ப்ரெசன்ட் பண்ணுறதுனால பயங்கரமாக ஒர்க் பண்ணிடலாம் வரல பட் இந்த படம் ரெண்டு அவார்டு வாங்கியிருக்கு அண்டு நிறைய ப்ராஃபிட் எடுத்த மாதிரி இல்லை அவங்க போட்ட காசோடு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மடங்கு எடுத்திருக்கு அவ்வளோதான் ஸோ அதனாலே என்னமோ தெரியல இந்த படம் நிறைய பேருக்கு சேரலைன்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த படத்தோட கிளைமேக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு டுவிஸ்ட் வச்சுருப்பாங்க அண்ட் அந்த மட்டும் இல்லாமல் எண்டிங் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக முடிச்சிருப்பாங்க பட் நீங்கள் ஒரு நார்மலான ஒரு பயங்கரமான சிடிங் ஃபைலாக இருந்தீங்கன்னா இந்த எண்டிங்லாம் உங்களுக்கு சப்பை ஈஸியாகவே கண்டுபிடிச்சிருவீங்க ஸோ அந்தளவுக்கு பெரிய ஒரு ட்விஸ்ட்டு ரொம்பவே குழப்பம் மாதிரிலாம் இருக்காது நல்லாவே புரியும் சினிஃபையாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும் பட் நார்மலாக இருக்கவங்க அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிப்பாங்க அந்த கிளைமேக்ஸ் சூஸ்லாம் உண்மையிலே நல்லா இருக்கும் அந்த படத்தில் அண்ட் ஆக்டர்ஸோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நேச்சுரலாக இருந்தது அவங்க நடிக்கிற மாதிரி துண்டாக தெரியல ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்க ரோலை பெஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க பட் என்ன ஒரே ஒரு விஷயம்னா இந்த படத்தை பற்றி நிறைய பேர் பெருசாக பேசலை ஒரு அண்டரேட்டடானா ஹாரர் மூவி பட் நல்ல மூவி எல்லாருக்கும் ரீச் ஆகிருந்தால் நல்லா இருந்திருக்கும் பட் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த படத்தை ஆனால் ஓவராலாக நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துருக்க மாட்டாங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தை படமாக பார்த்திங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் நானே இந்த படத்தோட எக்ஸ்ப்ளனேஷனை நம்ம சேனலோட ஸ்டார்டிங்கில் போட்டிருப்பேன் நீங்கள் டைம் கிடச்சா செக் பண்ணி பாருங்கள் பட் அது நல்லா இருக்காது ஆடியோ கிளாரிட்டியும் பயங்கரமாக இருக்காது ரொம்பவே சுமாராக தான் இருக்கும் நான் ஏதோ பேசிகிட்டு இருப்பேன் படம் பாட்டு போயிட்டு இருக்கோம் நான் பேசிகிட்டே இருப்பேன் ஸோ அதனால் எனக்கு எனக்கு பெருசாக அந்த வீடியோ பிடிக்காது பட் நான் மறுபடியும் புதுசாக ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் இந்த படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்க எனக்கு உண்மையிலேயே ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி ஆல் டைம் ஃபேவரட்னா இந்த படத்தை தான் சொல்லுவேன் கண்டிப்பாக இந்த படத்தை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு பாருங்கள் இந்த படம் பார்த்திங்கன்னா அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்திங்கன்னா எயிட் அவுட் ஆஃப் டென் ஸோ இதே மாதிரி அடுத்த மூவி ரெக்கமெண்டேஷனில் உங்களை மீட் பண்ணுறேன் ஒரு நல்ல மூவியை ப்ரெசென்ட் பண்ணுறேன் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம கேள்விப்படாத மூவி அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு மூவியை உங்களுக்கு கண்டிப்பாக நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன் அடுத்த செக்மெண்ட்டில் அந்த மூவியை எடுத்துகிட்டு வரேன் ஸோ பார்ட் பார்ட்டுன் போட்டுருப்பேன் அதோட செகண்ட் பார்ட்டும் ரெடி இருக்கேன் கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ ரெடி பண்ணிடுறேன் ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோஸை சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன் ஸோ இந்த செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறுபடியும் சப்போர்ட் பண்ணுங்கள் எப்போ போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க அதுவே போதும் ஸோ மாதிரி அடுத்த ஆசமான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ஸ்டே கான் ட்ரெட் டெக்ஸ்டர் மூவிஸ் சேனல் அண்ட் ஒன்ஸ் செகண்ட் வெல்கம் டு டெக்ஸ்டர் மூவிஸ் சேனல் எல்லாமே ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ